ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி நெருங்கிட்டு வர்றது, அதனால் ஏதாவது செஞ்சு பார்க்கலாம், ஸ்வீட்ஸ் ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்ரூட் வச்சு ஒரு ஸ்வீட்டு செஞ்சு பார்த்தேன் நான். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். நான் நல்லா பீட்ரூட்டை வந்து தோலை சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து பீட்ரூட் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே டிசைட் பண்ணிருப்பீங்க, பீட்ரூட் அல்வா தான். ஆனால் அதே வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே கொடுக்காமல் செய்கிறது எப்படி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு டிஷ்ஷும் இதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோட கடைசியில் பண்ண புரியும். அதுக்கும் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச எல்லா பீட்ரூட்டுக்கும் நல்லா தோலை சீவிட்டு இன்னொரு வாட்டி கழுவிடுவோம். அப்புறம் ஏதாவது ஒன்று ரெண்டு தோல் ஒட்டியிருந்தாலும் வெளியில் வந்துடும். அதை வந்து நல்லா நான் இந்த மாதிரி துருவிக்கிறேன். இந்த டப்பர்வேரில் இருக்கக்கூடிய இந்த துருவல் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதோடய பாக்ஸ் இருக்கும், அதனால் நம்ம துருவினது அதுக்குள்ளேயே விழுந்துடும். கை வந்து நமக்கு கீறாமல் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்குன்றனால நமக்கு கை வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் வந்து எவர்சில் வரல நீங்கள் சீவினீங்கன்னா உங்களை கை வந்து கீறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி வரைக்கும் நீங்கள் இதை துருவிக்க முடியும். இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தக்காளி வந்து துருவினா கூட அருமையாக அந்த பல்பு மட்டும் நமக்கு உள்ளே கலெக்ட் ஆகும். இந்த டப்பர்வேரில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து துருவல் கிடச்சிது. இதுக்கு வந்து நான் முக்கால் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிறேன். அதான் கணக்கு எப்பயுமே அப்படி தான் எடுத்துக்குவேன். எவ்வளோ துருவல் வருதோ அதில் முக்கால் அளவுக்கு சக்கரை எடுத்துக்குவேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போதுன்னா ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். இதை வந்து நான் இப்போ குக்கரில் பாலை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாலை ஊற்றி வேக வச்சு வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது, பாலோட டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும். அது குக்கரை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு அந்த அதோட மூடியை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை அதோட போட்டுருவோம். போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். நம்ம கிளறி விட்டோடனே இந்த சூட்டில் வந்து என்னாகும், சர்க்கரை அப்படியே உருகிட்டு வரும். உருகிட்டு அப்படியே நல்லா தண்ணி ஆகிடும். இப்போ இது ரொம்ப தண்ணியாக இப்போ இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சதை விடவே இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா திருகிற இருகிற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் அடிகனமான பாத்திரம்னா இந்த குக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடியெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். கெட்டியானோடனே நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து அது மேலே ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா பசு நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து அதன் தலையில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கிளறி வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு பலகாரம், அதாவது ஒரு ஸ்வீட்டு வந்து நம்ம தீபாவளிக்கு ரெடி பண்ணிடலாம். கடைசியாக ஒரு ஸ்பூனு ஏலக்காவும் நம்ம அதோட போட்டுக்குவோம். அதுவும் போட்டுக்கும் போது என்னாகும், நல்லா சூப்பராக டேஸ்டியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறமா நான் இன்னொரு ஒரு இது பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, ஒரு டிஷ்ஷு. அது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு யூடியூப்பை பார்த்து தான் பண்ணேன். யூடியூப்பை பார்த்து பண்ணும்போது அது ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் எப்படி பண்ணேன்றதை பாருங்களேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பால் பவுடர் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிறாங்க. சர்க்கரை வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு, இதோட வந்து கோகோ பவுடர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு என்ன பண்ண, ஒரு ஜாரில் சாரி ஒரு பவுலில் வந்து அவங்க சொன்ன எல்லா பொருளும் அதே ப்ரொபோர்ஷன்ஸில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பாருங்கள், நான் இந்த கோகோ பவுடர் போட்டேன், பால் பவுடர் போட்டேன், கார்ன்ஃப்ளவர் போட்டேன், எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸாக பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பாலை ஊற்றி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டோன்னு சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. இது பேர் வந்து யூடியூப்பில் வந்து இது போட்டிருந்தாங்களே, என்னன்ற எனக்கு ஞாபகமே இல்லை. பட் வந்து ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு
புட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு அது. சரி, அதனால தான் நானும் இதை வந்து அதை செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் பாலை வந்து ஊற்றி அதை அவங்களும் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. பாலை ஊற்றி இதை வந்து கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கிக்கிட்டாங்க. நானும் அதே போல் பண்ணிக்கிட்டேன். பால் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஊற்றி நான் கலக்கினேன். பார்த்தீங்கன்னா அது கெட்டி ஆகலை. ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றலாம் போல் இருந்தது. அதனால இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்து அதை நல்லா கரைச்சிக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பாலில் நல்லா தூக்கி இப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு தோசை மாவோட பதம் தெரிகிற மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டேன். இது பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் அவங்க இதோட கொஞ்சம் திக்காக தான் வச்சுருந்தாங்க. சரி, நல்லா கொஞ்சம் மாவு போட்டு வேணால் அதை நம்ம திக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் மாவுலாம் எதுவும் நான் போடலை. அவங்க சொன்ன அளவுக்கு நான் பாலை ஊற்றிட்டேன். ஏன்னா அவங்க சொன்னதில் அந்த ஒரு டம்ளர் பால் சொல்லியிருந்தாங்க. அந்த பாலில் முக்கால் தான் ஊற்றிருந்தேன். அதனால் அது ரொம்ப நீர்க்கதாக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலான்ட்டு அதையும் ஊற்றிட்டேன். அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அதையும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு வானொலியில் வச்சு வரி நல்லா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலர்னாங்க. நானும் அதே போல் இந்த கரைச்சி வச்ச அந்த இதை ஊற்றி வரைய வானிலையில் நல்லா கலர் விட்டுக்கிட்டே இருந்தேன். இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா கலர் விட்டுக்கிட்டே இருந்தேன். கலர்றான் கலர்கிட்டே இருக்கிறேன். இந்தளவுக்கு ஆயிடுச்சு அது. சரி, ஓகே, நல்லா இருகிடுச்சு, அவங்க சொன்ன மாதிரி வந்துடுச்சு, நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் என்ன பண்ணேன், அவங்க சொன்ன அடுத்த ப்ரொசீஜரை பண்ண ஆரம்பித்தேன். அடுத்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணியிருந்தாங்க, ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து நெய்யை தடவிட்டு அதோட அடியில் மட்டும் தடவாதீங்க, சைடு இல்லாமல் நெய் தடவுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இதை ஊற்றிட்டு வெளியே எடுக்கும்போது அந்த புட்டிங் வந்து அழகாக வெளியே வர்றோம் அப்படின்னாங்க. அதனால நானும் வந்துட்டு நெய்யை என்ன பண்ணால் ஃபுல்லாக அது அடியிலையும் தடி விட்டு சைடு இல்லாமல் தள்ளி விட்டு என்ன பண்ணால் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கலரி இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி இது மேலே போட்டேன். போட்டு நல்லா செட் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி நாலு தட்டு தட்டினாங்க. நானும் அதே மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை வந்து நம்ம திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்படி ஆறட்டோன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறேன். பாருங்க, நல்லா தட்டி வச்சுருக்குறேன். நான் தட்டி முடிச்சிட்ட பிறகு சூடு ஆறிடட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைப்போம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நீ பாருங்கள், ஃப்ரிட்ஜ்லாம் எடுத்துருக்கேன், நல்லா கெட்டியாக இருக்குது. சைடிலலாம் நெய் வந்து விட்டுட்டு வந்துருச்சு. இது வந்து இப்போ நம்ம கீழே வச்சு தட்டினோன்னு வச்சுக்கோங்களா, வெளியில் வந்துடும். அந்த மாதிரி பதத்துலாம் இருக்குது. சரி, ஒரு தட்டை போட்டு தட்டுவோன்ட்டு இதை மாதிரி தட்டினேன். தட்டினா கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. வெளியே வரதுலாம் எதுவும் தப்பில்லை, அதெல்லாம் கரெக்டாக வெளியே வந்துடுச்சு. மேலே அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கோகோ பவுடரை வந்து போட்டு டெக்கரேஷன் பண்ணாங்க. சரின்னு நானும் அதுவும் செஞ்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி இருக்கு பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் கோகோ பவுடர் போட்டு மேலே அப்படியே தூவி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி டெக்கரேஷனுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கேன். அதுவும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கட்டிங் பண்ணோன்னே அவங்கள மாதிரி நமக்கு வரணும் இல்லை, இல்லை அதுதான் வரவே இல்லை. கட் பண்ணால் அப்படியே நைஃப்பில் ஒட்டிக்குது. இது செஞ்ச ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஏன் அப்படி ஒட்டிக்கிச்சுன்னு தெரியல. ஆனால் பயங்கர சொதப்பல் ஆகிடுச்சு. யூடியூப்பை பார்த்து நம்ம ஏதோ செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரே தடவை கரெக்டாக வந்துடவே வந்துடாது. அவங்க ஏதாவது ஒன்று ட்ரிக் வச்சுருப்பாங்க, அது நம்மக்கிட்ட காட்டியிருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம எது செய்கிறதுனாலும் ரெண்டு தடவை செஞ்சு பார்த்துட்டு எது செட் ஆகுதோ அதை நம்ம அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுதாங்க யூடியூப்பில் நம்ம பார்க்க வேண்டியது. அதை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பெல்லாம் நம்மளும் யூடியூப்பை பார்த்து நம்ம வீடியோவில் பார்த்து நம்ம செஞ்சாலும் என்ன முக்கியமாக நோட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். என்னோட இந்த சொதப்பல் வீடியோவே நான் உங்களுக்கு அதனால தான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வெளியே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா தனித்தனி வில்லையாக வரவே இல்லை. ஓகே, நான் இதை சரியாக செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் பாய்.